Taste the Daily. அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரை வார்க்க தயாராகிவிட்டது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற திமுக அரசின் தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு அதிக பணம் கொடுத்து தனியார் பேருந்துகளை வாடகைக்கு வாங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி பண்டிகை வருவதால் விடுமுறையை முன்னிட்டு தனியார் பேருந்துகளை வாடகைக்கு வாங்கி அதில் அரசு பேருந்து என ஸ்டிக்கர் ஒட்டி இயக்கப் போகிறார்களாம். போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படும், அதல்லாமல் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்தி இயக்கவும் இருக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயக்கப்படும். அரசு ஏற்பாடு செய்யப்பட்டது, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்படும். ஸ்டிக்கர் ஒட்டப் போகிறோம் என கிஞ்சித்தும் கூச்சமின்றி அமைச்சர் சொல்வதை கேட்டீர்களா? அது சரி, ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்ட கூட்டத்திற்கு கூச்ச நாச்சமெல்லாம் இருக்குமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களை முட்டாளாக்கி மக்கள் பணத்தை தனியாருக்கு தாரை வார்த்து அதன் மூலம் கணிசமான தொகையை தனது கஜானாவிற்கு எடுத்து செல்ல திட்டமிடும் திமுகவின் முகத்திரையை கிழிக்க வேண்டிய நேரம் இது. தீபாவளியை முன்னிட்டு தனியாரிடம் இருந்து வாடகைக்கு வாங்கப்படும் பேருந்துகளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 51 ரூபாய் வாடகை கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். அரசு பேருந்தை இயக்கினால் ஒரு கிலோமீட்டருக்கு 32 ரூபாய் தான் செலவாகும். அதாவது 19 ரூபாய் அதிகமாக கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். ஏன் 19 ரூபாய் வரை அதிகமாக கொடுக்க வேண்டும்? அந்த 19 ரூபாயில் ஆட்சியாளர்களுக்கு ஏதும் பங்கு கிடைக்க போகிறதா? வாடகைக்கு பேருந்துகளை வாங்காமல் அரசு பேருந்துகளையே அதிக அளவில் இயக்கலாமே என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கும் தொழிற்சங்கத்தினர் இது போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை என குற்றம் சாட்டுகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது முதல் போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரை வார்க்க பல்வேறு முயற்சிகளை செய்தது. புதிய பேருந்துகளை வாங்காமல் காலம் தாழ்த்தியது, பழைய பேருந்துகளை சீர் செய்யாமல் சீரழித்தது. இது பனிமனையா அல்லது பழைய இரும்பு கடையா என கேள்வி எழுப்பும் அளவிற்கு பனிமனைகளில் சீரழிந்து கிடக்கும் பேருந்துகளை சீர் செய்தாலே போதும், அதை செய்யாமல் வேறு வழியே இல்லாமல் மக்கள் மீது அக்கறையோடு தனியார் பேருந்துகளை வாடகைக்கு வாங்குவதாக நாடகமாடுகிறது திமுக அரசு. நஷ்டம் ஏற்படும் என தெரிந்தே வாடகை பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது திமுக அரசு. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை போன்ற விழாக்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில்தான் அறிமுகமானதா? அதிமுக ஆட்சி காலத்திலும் தான் எல்லா பண்டிகைகளும் வந்தது, மக்கள் எல்லோரும் ஊருக்கு சென்றார்கள். அன்றைக்கு நன்றாக இயங்கிய போக்குவரத்து கழகம் இப்போது ஏன் இப்படி வாடகைக்கு பேருந்து வாங்கும் அவல நிலை இருக்கிறது? எல்லாம் ஆட்சியாளர்களின் பணப்பசிதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.